சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முறையாக குடிநீர் வசதி இல்லை என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பார்த்திபன், கோயம்பேடு காய்கறி சந்தையில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முறையான குடிநீர் வசதி இல்லைன்னு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, தற்போது நம்ம சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இணைந்திருக்கிறோம். இந்த காய்கறி சந்தையில் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பொதுமக்கள் இங்கே வந்து காய்கறிகளை வாங்கி செல்கிறார்கள். இந்த பகுதியில் சிறு குறு வியாபாரிகள் வந்து இந்த காய்கறி கடைகளை வியாபாரம் வந்து நடத்தி வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பரபரப்பாக எப்பொழுதுமே பார்க்கப்படக்கூடிய சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் சரி, காய்கறி வாங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, முறையான குடிநீர் வசதிகள் இங்கே இல்லை என ஒரு குற்றச்சாட்டை வந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் தெரிவிக்கிறார்கள். இங்கே வரக்கூடிய பொதுமக்களும் வந்து இந்த கோயம்பேடு சந்தையில் இருக்கக்கூடிய இன்னல்களை நமக்கு தெரிவித்து சென்றிருக்கிறது பெரும் ஒரு வேதனையாக பார்க்கப்படுகிற விஷயமாக இருக்கிறது. கோடை காலம் நெருங்கி விட்டது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்கெட் முழுவதுமே வந்து சிஎம்டி அதிகாரி மூலமாக குடிநீர் வசதி வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என பல கோரிக்கைகளை வந்து பல முறை வந்து இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இதுவரை அதிகாரிகள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தான் தற்போது இவர்கள் வந்து போராட்டம் நடத்த உள்ளார்கள் என்ற தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தற்போது இங்கே சிறு மொத்தம் வியாபாரிகள் சங்க தலைவர் வந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க இங்க வந்து முழுமையான வந்து குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்று சொல்லியிருக்கீங்க. இது நீங்க வந்து எத்தனை நாளா வந்து சிஎம்டி அதிகாரியில வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறீங்க? அதிகாரி எதற்காக இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை சார்? இது தொடர்ந்து வந்து நாங்கள் ஒரு ஆண்டு காலமாகவே வந்து நாங்கள் சொல்லிருக்கிறோம். அதாவது குடிநீர் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு மனசுக்கு தேவை அந்த வந்து குடிநீர். அந்த குடிநீரை வந்து சரியான முறையில் வந்து வழங்கவே இல்லை. டேங்க் இருக்குது, ஆனால் தண்ணி வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழிப்பிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 கக்கூசு கழிப்பிடம் இருக்குது. அந்த கழிப்பிடத்தில் வந்து ஒரு 12-15 தான் இயங்குது, மீதி எதுவுமே இயங்க மாட்டேது. அந்த 12-15 இயங்குதே வந்து அதிகபட்சமாக வந்து கட்டண வந்து வசூல் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஏழை எளிய மக்கள் தான் வாழ்றாங்க. அதாவது சுமைத்துக்கும் தொழிலாளிகள் வெளிமாவட்டம் இங்க வந்து பொழைச்சி இங்க இருந்து சம்பாதிச்சா மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அவங்களோட குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அப்படி இருக்கிற இந்த இடத்துல கழிப்பிடத்துக்கு வந்து 10 ரூபாய் வந்து வசூல் பண்றாங்க, குளிக்கிறதுக்கு வந்து 30 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒரு அநியாயமா இது சம்பந்தமா வந்து எம்எம்சி அதிகாரியிடம் நாங்க வந்து சங்கத்து சார்பாக வந்து லெட்டர் மூலமா கூட தெரிவிச்சோம், பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதோட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பதாகை வைக்க சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஒரு கழிப்பிடத்துல வந்து பதாகை வைக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல புதுசா வந்து பசங்க வந்துருக்காங்க கிளம்பத்துல, அங்க கூட வந்து இலவசமா இருக்கு. அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்க தேவைகளை வந்து பூர்த்தி செய்யற இடம், அதாவது அத்தியாவசிய பொருள் வந்து இங்க இருந்தா வந்து சென்னை மாவட்டத்துல இருந்து எல்லாருக்குமே போகுது. அப்படி இருக்கிற இடத்துல வந்து அரசாங்கம் வந்து முக்கியமான வந்து ஒரு இடத்த வந்து பாதுகாக்கணும். இது பாதுகாத்த விட்டுட்டு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்றாங்க, இதனால வந்து பூங்கா அமைச்சு தர நவீனப்படுத்தி தரேன்னு சொல்லி பல கோடி ரூபாய் ஒதுக்கிறாங்க கண்டி. ஆனா இந்த எந்த விதமான அடிப்படை வசதி கூட என்ன இது வரைக்கும் முழுமையா செஞ்சு தரல. கழிப்பிடம் வந்து சரியான முறையில வந்து செஞ்சு தரல, குடிநீர் வசதியை வந்து சுத்தமா செஞ்சு தரல. செஞ்சு தரேன்னு சொல்றாங்களே கண்டி இது வரைக்கும் செஞ்சு தரல. அதே மாதிரி தங்கும் விடுதி அதிமுக ஆட்சியில வந்து தங்கும் விடுதி வந்து போட்டிருந்தாங்க. அதாவது கட்சி பத்தி சொல்றோம் தப்பா நினைக்காதீங்க, ஏன்னா அந்த சென்ற ஆட்சி காலத்துல வந்து தங்கம் விடுதி வந்து ஏற்படுத்தி தரனாங்க. இது வரைக்கும் தங்க விடுதி எங்க பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி உணவு வந்து சுத்தமான உணவு வந்து குறைந்த விலையில அமைச்சு தரனாங்க, அதுவும் செஞ்சல. இந்த மாதிரி செஞ்சு சொல்லி தராங்களை கண்டு எதுவுமே செஞ்சு தரல. அதுதான் எங்களுடைய வருத்தமா இருக்கு. எங்க வியாபாரி சார்பாக வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கைன்னா குடிநீர் பிரச்சனை வந்து முதல்ல வந்து தீர்த்துருங்க, ரெண்டாவது வந்து கழிப்பிடத்துல வந்து இலவசப்படுத்துங்க, அதை நவீனப்படுத்துங்க. இது ரெண்டு செஞ்சு கொடுத்தாங்களே எங்களுக்கு போதுமான இருக்கும். நாங்கள் நிச்சயமாக பூர்ணிமா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையில நம்ம நேரில் கேட்டிருந்தோம். முக்கியமாக இரண்டு கோரிக்கைகளை வந்து அரசு அதிகாரிகள் முன் வைக்கிறார்கள். கோடை காலம் நெருங்கிவிட்டது, குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு வெளி மாநிலிருந்து கனரக வாகனிலிருந்து சுமை தூக்கும் தொழிலாளர் இங்கே வந்து தங்கி தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இங்கே வந்து முறையாக கழிப்பிட வசதிகள் இல்லை எனவும் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதை வந்து சிஎம்டி அதிகாரிகள் வந்து நடவடிக்கை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய 50-க்கும் மேற்பட்ட கட்டண கழிப்பிடங்களை வந்து நவீனப்படுத்தி இவர்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவர்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்.